ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கிச்சன். இப்போ பாருங்கள், ரெட் ரைஸ் புட்டு பவுடரில் வந்து நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. நான் வந்து புட்டு வந்து அந்த மாவு வந்து எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து உதிர்த்து எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து பிடிச்சா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இதுதாங்க பதம், பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுங்க, அதுக்காக வந்து நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நான் வந்து புட்டுக்குழாயில் வந்து நான் வந்து அது வந்து ஆட் பண்ணுறேன். மாவு வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நான் வந்து ஏற்கனவே அந்த பாத்திரத்தை வந்து அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்குதுங்க. அந்த பாத்திரம் நல்லா ஆவி வரும். இந்த மாதிரி புட்டுக்குழாயில் வந்து செய்கிறப்போ வந்து நல்லா லேயர் லேயராக வரும். இது பாருங்க, நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நம்ம வந்து அடியில் வந்து இந்த ஜில்லி இந்த மாதிரி ஜில்லியாக இருக்கும். இந்த தட்டு வந்து அடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்போக் ஸ்பூன் வச்சு இது பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தட்டு வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து எல்லாம் புட்டு பவுடரெலாம் எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டேன். இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பு மேலே எடுத்து வச்சிடலாங்க. வெந்துச்சின்னு எப்படி பார்க்கலான்னா, அந்த மேலே இருக்க அந்த ஹோல்ஸ்லேருந்து வந்து ஆவி வரும். ஆவி வந்தால் வந்து நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா ஆவி வந்துச்சு. நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஸ்பீடாக வச்சு விடுங்க. ஸ்டவ் வந்து நல்லா ஸ்பீடாக வச்சு விடுங்க. நல்லா வந்து அந்த வேகணும், அதுக்காக தான். இது வந்து வீக்லி ஒன் டேஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா வந்து அவங்க வந்து அவங்களுடைய போன்ஸ், இடுப்பு வலி அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல்லையே இருக்கும். பசங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிறகு வந்து இந்த புட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. எண்ணெய் முட்டை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அதில் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிங்களானா அது வந்து வந்துடும். நல்லா வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஆரோக்கியமான பொருளையும் நம்மளும் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணி சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் சர்க்கரை இல்லைனா வந்து நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தை கூட வச்சு கூட சாப்பிட்லாங்க. விருப்பப்பட்டால் நெய்யும் ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றப்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து வெல்லத்தை கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.